புனித மரிய குரட்டியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற அலெக்சாந்திரோ செய்ய இயலாததால் 14 முறை கையாளி கொடூரமாக கொன்றார். தன்னை கொடூரமாக கொலை செய்தோ அலெக்சாண்டரோவின் கனவில் தோன்றி மன்னிப்பின் அடையாளமாக 14 லீலி மலர்களை வழங்கினார் புனிதை. அன்று முதல் அவன் மனமாறினான். மரிய குரட்டியின் புனித பட்டமளிப்பு விழாவில் 500,000 பேர் கலந்து கொண்டார்கள். திருச்சபையின் வரலாற்றில் புனித பட்டமளிப்பு விழாவில் கூடிய திரளான கூட்டம் இது. ஏராளமான வெகுஜன மக்கள் கலந்து கொண்டதால் முதல் முறையாக திருத்தந்தை லத்தீன் மொழிக்கு பதிலாக இத்தாலி மொழியில் மரியுரை வழங்கினார். புனித பட்டமளிப்பு விழாவில் 84 வயது கொண்ட புனிதையின் தாய் அவருடைய உடன்பிறப்புகள் கலந்து கொண்டார்கள். அவருடைய தாய் பேதுரு சதுர்க்கத்தின் மேலறையில் உள்ள ஜன்னல் வழியாக புனித பட்டத்தை கண்டது அனைவரின் கண்களில் ஆனந்த கண்ணீரை ஏற்படுத்தியது. புனிதையின் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து திருத்தந்தை 12 பத்திநாதரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார்கள். புனித மரிய குரட்டி அழியா உடல் வரம் பெறவில்லை. இருப்பினும் சேகரிக்கப்பட்ட அவரின் எலும்புகள் மெழுகு பூசப்பட்டு இறைமகளின் வணக்கத்திற்காக கண்ணாடி பிழைக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புனிதை கொல்லப்பட்ட போது அவருடைய வயது என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள்.